போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் உள்ள தமிழ்நாடு போக்குவரத்து பணிமனை முன்பு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், புதுச்சேரியில் எத்தனை சதவீத பேருந்துகள் இயக்கப்படுகிறது? அங்கு இருக்க போராட்ட நிலவரம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணும். வணக்கம் திவ்யா. அதாவது தமிழக போக்குவரத்து கழக ஊழியர்கள் வந்து 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் குறைந்த அளவிலே தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியை பொறுத்தவரையில் புதுச்சேரியில் வந்து தமிழக அரசு பேருந்துகள் புதுச்சேரியிலிருந்து வெளிமாநில அதாவது தமிழகத்திற்கு செல்லக்கூடிய நிலவில்தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மற்ற உள்ளூர் மற்றும் புதுச்சேரி அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த தமிழக போக்குவரத்து கழக ஊழியர்களின் போராட்டத்தின் காரணமாக புதுச்சேரி உப்பளம் பகுதியில் உள்ள தமிழக போக்குவரத்து பணிமனையில் வாயிலில் வந்து அந்த ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தங்களது கோரிக்கைகளை உயர்த்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் புதுச்சேரியிலிருந்து தமிழக விழுப்புரம், கடலூர் மற்றும் சிதம்பரம் உள்ளிட்ட அண்டை பகுதிகளுக்கு செல்லக்கூடிய தமிழக பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படாமல் கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் தற்போது 10 அல்லது 20 பேருந்துகள் மட்டுமே தற்போது இயக்கப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் வழக்கம்போல் புதுச்சேரி அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருவதால் புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வழக்கம் போலவே செயல்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.